தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் போராட்டத்தை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்கிறார் டக்ளஸ். அபிவிருத்தியை குழப்ப முயற்சி என கருத்து. இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலை மார்ச்சில் நடத்துவது உறுதி. சட்ட சிக்கல் எதுவும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. சஜித் மக்கள் மத்தியில் கேலிக்குரியவராகியுள்ளதாக தம்மரத்ன தேரர் விமர்சனம். போராட்டம் மக்களின் வெற்றி என்கிறார் சஜித். கோவை வெடிப்பு சம்பவம் சந்தேகத்துக்கிடமான 900 பேர் காவல்துறை கண்காணிப்பில். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வடகொரியா செலுத்தியுள்ளதாக தென்கொரியா குற்றச்சாட்டு. இலங்கையில் இடம்பெறும் பாரிய மக்கள் போராட்டத்தை தடுக்க வேண்டிய கடமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு உள்ளதாக ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு ரணில் தலைமையிலான அரசாங்கம் முயற்சிக்கும் நிலையில் அதனை குழப்பும் வகையிலேயே போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக யாழ்ப்பாணம் மட்டுவிலில் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை பார்வையிடுவதற்கு சென்றபோது அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இவ்வாறு தெரிவித்தார். அமைதியை குழப்புற நடவடிக்கைகளை யார் செய்தாலும் அரசாங்கம் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது தானே. ஏற்கனவே எங்கள் நாடு கடந்த கால நிலைமையிலால் ரொம்ப கீழடைந்த நிலைமைக்கு போயிருக்கு பாதிப்புக்குள்ளே. அந்த வகையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்கள் அரசாங்கம் முயற்சி கேட்கல. அதை விரும்பாதாக்கள் அதை குழப்புற நோக்கத்தோடு முன்னெடுக்க அதை தடுக்கத்தானே வேணும். எனினும் தமது உரிமைகளுக்காக போராட வேண்டியது மக்களின் கடமை என இந்த கலபட்சத்தில் கலந்து கொண்டிருந்த ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்தார். சட்டத்தை பாதுகாப்பதற்காக போலீஸ் அவங்களோட கடமையில செய்வாங்க. மக்களுக்கும் இருக்கின்றது அவர்களுடைய ஜனநாயகமான போராட்டம். அவர்களுக்கு போராட்டி அவர்களுக்கு அரசுக்கு உணர்த்த வேண்டிய நிலைமை அவர்கள் எடுக்கையில். ஆனால் சில அசம்பாவிதங்கள் வந்து விடாமல் இருப்பதற்கு போலீஸ் சில பாதுகாப்புக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்ற அடிப்படையில் அவர்களோட கடமையை அவர்கள் செய்திருப்பார்கள். இவர்களுடைய கடமை இவர்கள் செஞ்சிருப்பார்கள். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சட்ட சிக்கல்கள் எதுவுமின்றி எதிர்வரும் மார்ச் மாதத்தில் நடத்த முடியும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் பொஞ்சிகேவா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது இருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் 20 தேதி நிறைவடைய உள்ளதாக நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் தெரிவித்தார். இலங்கையில் கடந்த செப்டம்பர் 20 தேதிக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்டப்பூர்வ அதிகாரம் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அடுத்த ஆண்டு இலங்கையில் தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் 4,917 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் எனவும் தற்போது நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி 8,911 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போது அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட பலரும் முயற்சிக்கின்றார்கள் எனவும் இவ்வாறான சிக்கல்களை நிவர்த்தி செய்து தேர்தலை நடத்த முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்கள் மத்தியில் கேலிக்குரியதாக மாறியுள்ளார் என மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நேற்றைய போராட்டம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தம்மரத்ன தேரர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தற்போது பல கேளிக்கைக்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார் எனவும் தெரிவித்தார்.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ஷ இரு தடவைகள் நாட்டின் பொறுப்பை ஏற்குமாறு கோரியிருந்த போதிலும் அதனை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிராகரித்திருந்தார் என்பதை மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்ரத்ன தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறாக தமக்கு கொடுக்கப்பட்ட பதவியை நிராகரித்தவர் தற்போது மக்களை தூண்டி இலங்கையில் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்பதோடு மக்களின் கோரிக்கைகளுக்கு அவர்கள் தீர்வு காண வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களும் கேலிக்குரிய நடவடிக்கைகளும் நாட்டின் சுற்றுலாத்துறையை பாதிப்பதோடு நாட்டின் வளர்ச்சியையும் பாதிக்கும் என தமரத்ன தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் மற்றும் காவல்துறையின் அனுமதியின்றி பேரணிகள் மற்றும் போராட்டங்களை நடத்த முடியாது என்ற கருத்தை முற்றாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பொறுப்புடன் நடந்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் எண்ணக்கருவுக்கமைய நடைமுறைப்படுத்தப்படும் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை பேருந்து இன்று கல்கம்புவ யூபி வன்னிநாயக்க தேசிய பாடசாலைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது. இதன் பின்னர் கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாச, போராட்டம் சட்ட விரோதமானது என நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அலுவலகத்திற்கும் காவல்துறையினர் தனிப்பட்ட முறையில் அறிவித்ததாக சுட்டிக்காட்டினார். எனினும் இந்த அறிவித்தலை தாம் உள்ளிட்ட எவரும் பொருட்டாக கொள்ளவில்லை என்றும், ஜனநாயக ரீதியாக சுயமாக செல்வதற்கும் போராட்டத்திற்கு செல்வதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் உள்ள அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடிந்தமை நேற்று அடைந்த பாரிய வெற்றியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் மற்றும் காவல்துறையினரின் அனுமதியின்றி பேரணிகள் மற்றும் போராட்டங்களை நடத்த முடியாது என்ற கருத்தை முற்றாக மாற்றியமைக்க நேற்றைய போராட்டத்தின் மூலம் முடிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது இந்த நாட்டின் மாற்று அரசாங்கம் என தெரிவித்த சஜித், தற்போது அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பொறுப்புடன் நடந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மட்டுவிலில் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார மத்திய நிலையம் 3 ஆட்சி மாற்றங்களின் பின்னர் இயங்கும் நிலைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில், அரசு தரப்பு பிரதிநிதிகள் வடக்கின் அபிவிருத்தி தொடர்பில் கரிசனை கொள்ளும் நிலையில், மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஜனவரி மாதத்துடன் இயக்கத்திற்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மட்டுவிலில் சுமார் 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 20 வர்த்தக நிலையங்களை உள்ளடக்கி பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கும் பணிகள் கடந்த மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த மார்ச் மாதம் 20 அப்போது பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சவால் இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. எனினும் குறித்த கட்டடம் முழுமைப்படுத்தப்படாமலேயே திறந்து வைக்கப்பட்டிருந்தமையால் அதன் செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுக்க முடியவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி முதல் வாரத்திற்குள் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக இன்று கள ஆய்வில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சர் காதிர் மஸ்தான் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதிர் மஸ்தான் ஆகியோர் இன்று காலை மட்டுவிலில் உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை பார்வையிட்டனர். இதனை வினைத்திறனாக செயற்படுத்துவது தொடர்பாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகள், விவசாயிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் மற்றும் வர்த்தகர்களின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் அவர்கள் கலந்துரையாடியிருந்தனர். நிலையத்தின் இறுதிக்கட்ட வேலை திட்டங்கள் மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடலே இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு பதுளை பொருளாதார மத்திய நிலையம் மற்றும் யாழ் சந்தையிலிருந்து அத்தியாவசிய மரக்கறிகள் மற்றும் பழங்கள் பெற்றுக் கொடுக்கப்படவுள்ளன. அசூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இலங்கைக்கான விமான சேவையை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. குறித்த விமானம் இன்று காலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. ரஷ்யாவின் அசூர் ஏர்லைன்ஸ் இன்று இலங்கைக்கான விமான சேவையை மீண்டும் ஆரம்பித்துள்ள நிலையில், அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான ZF-1611 என்ற விமானம் 335 பயணிகளுடன் இன்று கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. ரஷ்யாவின் மொஸ்கோவிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் இன்று காலை 9:45 அளவில் இலங்கையை சென்றடைந்துள்ளது. இதன்போது விமானத்திற்கு நீர்த்தாரை மூலம் வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், கிரஸ்னாயர்ஸ், நொவேஷேர்பியா ஆகிய இடங்களில் இருந்து 10 ஒருமுறை இலங்கைக்கு சேவைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. மொஸ்கோவிலிருந்து வாரத்தில் 2 அசூர் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் இலங்கைக்கு சேவைகளை முன்னெடுக்கும் என ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் ஜனிதா லியனகே தெரிவித்துள்ளார். மேலும் தேவையின் அடிப்படையில் பல நகரங்களில் இருந்து கூடுதல் விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எரிபொருள் விலையில் இந்த மாதம் எந்தவித திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எனினும் விநியோகஸ்தர்கள் விலை குறைப்பை எதிர்பார்த்துள்ளதால் இதுவரையில் எரிபொருளை கோரவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலைகள் மாற்றங்களை அறிவிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. இதன்படி இந்த 1ஆம் திகதியும் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டதுடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கும் விலை குறைப்பை எதிர்பார்த்து இதுவரையில் எரிபொருளை கொள்வனவு செய்யவில்லை. போதியளவு கையிருப்பு இருக்கின்ற போதிலும் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை கோராததால் எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த மாதம் எரிபொருள் விலையில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் ஐஓசி ஆகிய 2 நிறுவனங்களுக்கும் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான இருப்பு கைவசம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே விநியோகஸ்தர்கள் தேவையான எரிபொருள் அளவை கோருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் 5 விலைகள் இன்று வியாழக்கிழமை முதல் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மா கிலோ 96 ரூபாவினாலும், உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் 105 ரூபாவினாலும், தாய்லாந்து நெத்தலி 200 ரூபாவினாலும், பருப்பு கிலோ 17 ரூபாவினாலும், வெள்ளை சீனி 22 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதாக சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோதுமை மா கிலோவின் புதிய விலை 279 ரூபாவாகவும், தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் 585 ரூபாவாகவும், தாய்லாந்து நெத்தலி 1 கிலோ 1300 ரூபாவாகவும், பருப்பு கிலோ 398 ரூபாவாகவும், வெள்ளை சீனி கிலோ 238 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இதேவேளை பானின் விலையை தற்போது குறைக்க முடியாது என யாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மா விநியோக நிறுவனங்களான பிரீமா மற்றும் செரண்டிப் ஆகியன மாவின் விலையை குறைத்தால் பான் விலையை குறைப்போம் எனவும் தெரிவித்துள்ளது. தற்போது யாழ்ப்பாணத்தில் 1 ராத்தல் பான் 200 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக வயல் நிலங்கள் மூழ்கி காணப்படும் நிலையில் வெள்ள நிலையை தடுப்பதற்கான முனையை வெட்டுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இலங்கையில் நாடளாவிய ரீதியில் மழையுடனான வானிலை காணப்பட்ட நிலையில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட கள்ளியடி வயல்வெளி மழை வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளது. காட்டாற்று வெள்ளம் தற்போதும் வயல் நிலங்களால் வழிந்தோடிக்கொண்டிருக்கின்றது. 1800 ஏக்கர் வரையில் காலபோக நெற்செய்கையினை மேற்கொண்டு கள்ளியடி வயல்வெளியில் சுமார் 1000 ஏக்கர் வரை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாய செய்கை முற்றாக அழிவடையும் நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் தலைமையில் வெள்ளம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வட்டவாகல் பாலத்திற்கு அண்மித்த கிராமத்தில் உள்ள நெல்காணிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுவதனால் வட்டவாகல் கடலை இணைக்கும் முனையை வெட்டுவதற்கான கலந்துரையாடல் மாவட்ட செயலாளர் விமலநாதன் தலைமையில் கலந்துரையாடப்பட்டதுடன் சிறிய ஆற்று முனையை வெட்டுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் மேலதிக மாவட்ட செயலாளர், திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள், காவல்துறை உத்தியோகத்தர்கள், ராணுவ அதிகாரிகள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். கணவன் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் 17 வருடங்களாக துன்பங்களுக்கு முகம் கொடுத்து வந்த மட்டக்களப்பு இலுக்கு கிராமத்தில் வசிக்கும் பெண் ஒருவருக்கு புலம்பெயர்ந்த குடும்பம் ஒன்றினால் 20 லட்சம் ரூபாய்கள் பெறுமதியிலான வாழ்வாதார உதவி திட்டங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. லண்டனை தலைமையகமாக கொண்ட லண்டன் ஈழப்பதீஸ்வரர் ஆலய நிர்வாக சபையின் அனுசரணையில் லண்டனில் வசித்து வரும் யாழ்ப்பாணம் கொக்குவில் கிழக்கு சம்பியன் வீதி மாத்திரை கோயிலடியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தின் அங்கத்தவர்களால் இந்த வாழ்வாதார உதவி வழங்கப்பட்டுள்ளது. யோகராஜா வள்ளி என்ற காணாமல் ஆக்கப்பட்டவரின் மனைவிக்கு வழங்கப்பட்ட இந்த வீடு சகல வசதிகளுடன் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பலாச்சோலையில் இந்த வீடு வழங்கி வைக்கப்பட்டது. வவுனியா நகரசபை மற்றும் பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளால் மக்கள் போக்குவரத்து மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தினை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் மழையுடனான வானிலை நீடிக்கும் நிலையில் வவுனியாவின் நெடுக்குளம், பட்டாணிச்சூர், வேப்பங்குளம், குளுமாட்டுச் சந்தி, பூந்தோட்டம் மற்றும் வவுனியா நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இரவு மற்றும் காலை வேளைகளில் கட்டாக்காளி மாடுகள் நடுவீதிகளில் படுத்துறங்குவதை அவதானிக்க முடிகின்றது. இதனால் போக்குவரத்து செய்வோர் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர்.
இதன் காரணமாக விபத்துகள் ஏற்பட்டு கடந்த காலங்களில் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். எனவே கட்டாக்காலி மாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகளை வவுனியா நகரசபை உள்ளிட்ட உரிய தரப்பினர் மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் கோரியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் போராட்டத்தை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்கிறார் டக்ளஸ். அபிவிருத்தியை குழப்ப முயற்சி என கருத்து. இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலை மார்ச்சில் நடத்துவது உறுதி. சட்ட சிக்கல் எதுவும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. சஜித் மக்கள் மத்தியில் கேலிக்குரியவராகியுள்ளதாக தம்மரத்ன தேரர் விமர்சனம். போராட்டம் மக்களின் வெற்றி என்கிறார் சஜித். கோவை வெடிப்பு சம்பவம் சந்தேகத்துக்கிடமான 900 பேர் காவல்துறை கண்காணிப்பில். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வடகொரியா செலுத்தியுள்ளதாக தென்கொரியா குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.